இனத்தின் விடுதலைக்காக விதிகளாக விழுந்து வீர தமிழ் மகன் அண்ணன் முத்துக்குமார் ஆகியோரின் நினைவை சுமந்து நடக்கிற இப்பொழுது கூட்ட நிகழ்வில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எம் உயிர் அண்ணன்மார்களை வீற்றிருக்கிற சான்றோப்புற மக்களை கூடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களை உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். பயம் என்பது பலவீனத்தின் வெளிப்பாடு, கோழைத்தனத்தின் தோழன், உறுதியின் எதிரி. மனித பயங்களுக்கெல்லாம் மூலமானது மரண பயம். அந்த பயத்தை கொண்டு விடுபவன் தன்னைத்தானே வென்று விடுகிறான் என்கிறார் தமிழ் தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள். அப்படி மரணத்திற்கு அஞ்சாது, சாவை பற்றி கவலைப்படாது களத்தில் நின்ற மகத்தான மாவீரன் அண்ணன் பழனி பாபா அவர்கள். அதை போலவே தன் இனத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக யாதும் போரே யாவரும் கேடி என்று உலகத்தை நேசித்து நின்றோம். உலகத்தில் அநீதி நடக்கிற போது, அக்கிரம் நடக்கிற போது, கொடுமை நடக்கிற போது, அந்த கொடுமைக்கு எதிராகவெல்லாம் நாங்கள் போராடினோம். ஆனால் எங்கள் இனத்துக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டு எங்கள் ரத்த உறவு கொத்து குன்றினால் கொலை செய்யப்பட்ட போது எமக்காக பேச யாரும் இல்லையே என்று உள்ளத்து நெருப்பை உரையை கொட்டி வெந்து நொந்து சத்தான் அண்ணன் முத்துக்குமார். வரலாறு பதிவு செய்கிறது இன்றைக்கு அண்ணன் முத்துக்குமார் ஆகட்டும், அண்ணன் தலைபாபா இருக்கட்டும், மிக குறைந்த வயதுல தன் வாழ்நாளை முடிச்சிருக்கலாம். ஆனால் எல்லாரை விட அதிகப்படியான நாட்கள் மக்கள் மனங்களில் இடம்பெற்று வாழப்போவது அவங்க. இதுல அண்ணன் பழனிபாபாவை பொறுத்தவரை சமரசமற்ற, தன்னலமற்ற, எதற்கும் விளைவாகாத அப்படிப்பட்ட ஒரு போராளியாக திகழ்ந்தவர். பாஜகவை எதிர்த்தார், சண்டையிட்டார். ஆனால் அவர் வெறுமனே ஒரு மதம் என்ற அடையாளத்துக்குள் நிற்கிற இனமாக நின்றார், தமிழனாக நின்றார். இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக அணுகி நடக்கிற போது அத்தனை படுகளுக்காகவும் குரல் கொடுத்தார். எத்தனையோ வழக்கல் பாய்ச்சப்பட்டது, சிறைப்படுத்தப்பட்டார். ஆனால் எந்த சிறைக்கும் எந்த வழக்குகளுக்கும் அஞ்சாது சமரசத்தம் என்று என்றார் அண்ணன் பழனிபாபா. இன்றைக்கு பாஜக எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் கிளம்புது, நாங்க தான் பாஜக எதிர்க்க போறோம், பாஜக எதிர்க்கிறதுக்கு உண்மையான ஆள் நாங்க தான் அப்படின்னு. திமுக பாஜக எதிர்க்கும் என்று நம்புவதை போல ஒரு ஏமாற்று, ஒரு கொடுமை உலகத்துல வந்தா திமுக தான் பாஜகவை வளர்த்துவிட்டான். நாம் சான்றுதோட இருக்க முடியும். மனித புனிதர், மகத்தான மனிதர் ஐயா நல்லக்கண்ணு, ஐயா நல்லக்கண்ணை தோற்கடித்து சிறு ராதாகிருஷ்ணனை வெள்ள வைத்தது இதே திமுக. அதே போல சாரண இயக்க தேர்தல் உட்பட எந்த தேர்தலையும் வெல்லாத கட்சிராஜாவை சட்டமன்றத்தின் படிகளுக்கு அழைத்துக் கொண்டு போனது இதே திமுக தான். தமிழ்நாட்டு மட்டுமா, இந்தியா முழுக்க பாஜகவை வளர்த்து விட்டதே திமுக தான். 13 நாட்கள் பாஜக ஆட்சி கவிழ்ந்து, வாஜ்பாய் ஆட்சி கவிழ்ந்து, 13 வாஜ்பாய் ஆட்சி கவிழ்ந்து, ஒரு முழுமையாக 5 ஆட்சியை நிறைவு செய்ய முடியாது. பாஜக தட்டு தடுமாறி துண்டாடி கொண்டிருந்த போது அன்றைக்கு ஒரே நாள் இரவுல பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்து ரைட் பர்சன் ராங் பார்ட்டின் வாஜ்பாயை ஆதரித்து முதல் முதலாக இந்தியா முழுக்க கட்டமைப்பு ஏற்படுத்துவதற்காக அதிகார வலிமை தந்தது இதே திமுக தான். காலங்காலமா பாஜகவை வலிமைப்படுத்துவதே இந்த திராவிட கட்சிகள் தான், திமுக அதிமுக தான். மாறி மாறி கூட்டி நினைச்சிட்டு இன்னைக்கு பாஜக எதிர்க்க போறான், எனக்கெல்லாம் ஓட்டு கொடுங்க. என்ன கூத்து, என்ன கொடுமை! தமிழ்நாட்டுல பாஜக எப்ப வரப்போறான், என்னைக்கு வந்திருக்கான்? வச்சுக்குவான் அப்ப தமிழ்நாட்டுல எதையாவது பண்ணி அதிகாரத்தை பிடிக்க முடியுமான்னு யோசிக்கிறேன். முருகன் எடுத்தான், வேலைக்காதவன்
எடுத்து பார்த்தேன், விட்டு போயிட்டாரு. சின்ன குடும்ப பாருங்க, வச்சு கட்சி தத்துவத்தை சொல்லி தன் ஆட்சியின் சாவ சொல்லி பாக்கல பாஜக பேச்சு எதுவும் நிறைவேற்றிருக்கானா? பாஜக எட்டு ஆண்டு வர ஆட்சி, ஏழு ஆண்டு வர ஆட்சியில ஒண்ணுங்க. பாஜக வரதுக்கு முன்ன என்ன பேசினா? வளர்ச்சி வளர்ச்சி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வளர்ச்சி ஏற்படும், நாடு வளர்ந்துடும், நாடு சுபிட்சமாயிடும், பாலாறும் தேனாறும் கரை கொண்டு வரும். ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு என்னாச்சு? வளர்ச்சி வளர்ச்சி என்று பேசிவன் ஆட்சிக்கு வந்த பிறகு இறைச்சி இறைச்சி மாட்டு வச்சு பேச ஆரம்பிச்சான். மாட்டுகளை திங்கலாமான்னு கேட்டான், மாட்டுகளை சின்னவன் அடிச்சான், ஒடுக்கப்பட்ட உழைச்சி மக்களை உணவை கொடுத்தான், நாடு முழுக்க மக்களை சென்றார வச்சான். இன்னைக்கு இந்துக்கள் பேசுறான், தமிழர்கள் தான் இந்துக்கள், இந்துக்கள் தான் தமிழர்கள் பேச, தமிழர்கள் இந்துக்கள் உண்மையா? தமிழருக்கு இந்துக்கு என்ன தொடர்பு? நாம் தமிழர் கட்சி வெளிப்படையா இருக்குது, தமிழர்கள் இந்துக்கள் அல்ல, நாங்கள் ஒருபோதும் இந்துக்கள் அல்ல. இந்துக்கள் ஏற்றிருக்கியா நீ? ஏற்றுக்கியா? தமிழர்கள் இந்துக்கள் என்றால் உன் வாதத்தின்படி ஈழத்தில் கொலைச்சப்பட்ட 2 லட்சம் தமிழர்கள் குறைந்தபட்சம் 1 லட்சம் பேர் இந்து, 1 லட்சம் இந்துக்களை கொண்டிருந்த ராஜபக்சே, 1 லட்சம் இந்துக்களை கொண்டிருந்த ராஜபக்சே, பௌத்தான புத்தகம் எடுக்கக்கூடிய ராஜபக்சே, திருப்பூர் திருநாசன் கோட்டை எப்படி அறிவிச்சு எப்படி அறிவிச்சு? அந்த நேரத்தில் இந்து கோயிலை அடிச்சுட்டு இந்து வழிபாட்டு தலைவர்களை தகர்த்து முடித்து விட்டு இந்துக்களை அழித்து விட்டு இந்த நிலத்துல திருப்பூர் திருநாசன் கோயில் என்ன வளர்ந்து ஏன் கேட்கல? ஏன் கேட்கல? எங்க அண்ணன் ஹிமாயன் தஞ்சாவூர் புரடார் கோயிலுக்கு போனவங்க ஹிமாயன் எப்படி உள்ள போறா? யாரு கேட்கிறா? கச்சரா கேட்கிறது? காத்தம் பற்றிய கோயிலுக்குள்ள போற போறாண்டா? உனக்கு பிரச்சனை? உனக்கு இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இருக்கா? அண்டி பிழைக்க வந்த ஆரிய கூட்டம், தண்டை பிழைக்க வந்த பரதேசி கூட்டம், அதுக்கு நிலத்துக்கு என்ன இருக்கு? பரதேசி என்றால் கெட்ட வார்த்தைகள் இல்ல, பல தேசங்கள் போறவங்க பரதேசி. ஐயா மோடி கூட பல தேசங்களுக்கு பயணம் போடுறாரு, அதனால தப்பு அரசுக்கு தெரியல. என்ன பிரச்சனைனா, நாம் எப்போது இஸ்லாமியாக மாறி போனோம்? நாம் எப்போது கிறிஸ்தவராக மாறி போனோம்? நான் நல்ல உறவினத்தோடு ஆரோக்கியமா இருக்கேன், என்னை பார்த்தா கிட்டு தொட்டா பிட்டு சபைக்காது, மனதிரமும் என்னை கல்வி கற்க கூடாதுங்கிறது, காதல இயற்கை காட்சி ஊட்டுங்கிறது, வேதத்தை கேட்க கூடாதுங்கிறது. ஆனால் நான் தொழுமையாக பார்த்துக்கிட்டு கிடந்தேன், என்னை தொட்டெடுத்தப்பட்டோர் கூட தொட மறுத்தார்கள். எங்கிருந்தோ வந்த அன்னை பிரசா தொட்டி சேவை செஞ்சாங்க. நான் கிறிஸ்தவத்துக்கு போறேன், நான் நல்லா இருக்கேன், பார்த்தா கெட்டு தொட்டா பிட்டு விரட்டினால் என்னை விரட்டி அடிச்ச மார்பு சீரங்களுக்கு வருகிற பெண்கள் மார்பு சிறை அணியக்கூடாது. பெண்கள் மார்பு சிறை அணிந்தால் அணுகிற மார்புக்கு ஏற்றவாறு வருகட்டணும். மார்பு பொறுக்க பொறுக்க வரியை கூட்ட கூட்டிட்டே போவோம். மார்புடி கட்ட முடியலையா? மார்புடி கட்ட முடியாத பெண்களை தூக்கி கொண்டு போய் இடுக்கியை வைத்து மார்பை அரைத்தான். என் மார்புக்கு எங்கள் பெண்களின் மார்புக்கு வரியேற்கிற மதத்தை விட சர்வா தந்த மதம் உயர்வானது என்றுதான் நாங்கள் இஸ்லாம் மதத்துக்கு போனோம். ஆனால் நாங்கள் யார்? இந்த மண்ணின் பூர்வகுடிகள். நீ வரலாற்றை வச்சுக்க, இந்த சாதியை வச்சு மதத்தை வச்சு சண்டையை மூட்டி கலவை ஏற்படுத்தி வாக்கு வெற்றிடலாங்கிற வரலாற்றை வச்சுக்க. தமிழ்நாட்டில் ஒருபோதும் நடக்காது. தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவ? உனக்கு என்ன இருக்கு தமிழ்நாட்டில்? நீ என்ன வச்சு தமிழ்நாட்டில் ஒரு அடி நகராது. நேற்று பார்த்தா ஐயா எல் முருகன் கிளம்பி போறாரு காடு எடுத்துக்கிட்டு. என்ன கூத்து? நாட்டில் எவ்வளவோ சிக்கல் இருக்கு. சிக்கல் வைக்க துப்பு இல்ல, பச்சை பார்க்க துப்பு இல்ல, வெப்பத்தை கொண்டு வைப்பாங்க. டெல்லியை போராடி கொண்டிருக்காங்க விவசாயி, போராடி கொண்டிருக்கிற விவசாயி நாட்டை மதிக்கானா? டெல்லியில போராடி கொண்டிருக்க விவசாயி கேட்டா மாவோயிஸ்ட் உள்ள வந்துட்டான். மாவோயிஸ்ட் உள்ள வந்துட்டான். யாரு மாவோயிஸ்ட்? யாரு மாவோயிஸ்ட்? எல்லை இனச்சீனியாக உள்ள வர்றான். சீனியோட உள்ள வந்து எல்லையை ஆக்கிரமிக்கான். ஆக்கிரமிச்சோட மட்டும் இல்லாம அவன் கிராமம் கட்டுறான், கிராமத்துக்கு பேர் வைக்கிறான். யாரு? சீனாக்கான எல்லையில கிராமத்துக்கு பேர் வச்சுட்டு இருக்கான். இங்க குஜராத் பிரதமர் என்ன பண்றாரு? டிராகன் பழம்னு ஒரு பழம் இருக்கான், அந்த பழத்துக்கு சீனாவுக்கும் தொடர்பு இருக்கான். அதான் நம்ம பேரை கமலா பழம் வச்சிருக்கிறேன். அவன் எண்ணில பேரை மாத்திக்கிட்டு இருக்கான். பாஜக என்று சொல்றான், என் தொகுதிக்குள்ள 60 கிலோமீட்டர் உள்ள வந்துட்டாங்க. என்ன செய்ய முடிஞ்சு? அந்த சீனாக்கார மாவட்டத்தை அந்த சீனாக்கார கண்டுச்சியா? கண்டிக்க துப்பு இருக்கா? 56 பறந்த மார்பு எங்க போச்சு? 56 பறந்த மார்புனா ஒண்ணு வேண்டாங்க. இந்த நாட்டை ஒண்ணு தூக்கி நிறுத்த வேண்டாம். மோடி தன் வாயால இந்திய எல்லையை ஆக்கிரமிச்சுக்க சீனாவை கண்டுக்க என்று வாழ்த்து பேச முடியுதுக்கா? எல்லையை ஆக்கிரமிக்கிறாங்க, எல்லையை குறைவு பண்றாங்க. யாரா பண்றா? யாரோ பண்றாங்க.
சீனான்னு வாழ வர மாட்டேங்குது. சீனான்னு சொன்னா அவரை பாகிஸ்தானா சும்மா வர மாட்டோம், பங்காடுவோம். சீனானா ஒண்ணு பேச மாட்டோம். என்னங்க எல்லையை ஆக்கிரமிச்சான் சொல்றாங்க அப்படின்னு கேட்டா ஒண்ணு கவலைப்படாதீங்க, கொஞ்சமாதான் ஆக்கிரமிச்சிருக்கேன். எவ்வளவு இந்த கேரளா இருக்கு பாருங்க, கேரளா அத அளவுதான் ஆக்கிரமிச்சிருக்கேன், ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. எனக்கு என்ன பிரச்சனை, தேச பத்தியும்பா, தேச விரோதம்பா, நம்மளை வந்து தேச்சுரைக்கும்பா. இந்த தேசத்துக்கு பாஜகவுக்கு தொடர்பு இருக்கா? இந்திய நாட்டின் வரலாற்றில் இந்திய விடுதலைக்காக பாஜக போர் இருக்கா? ஆர்எஸ்எஸ் போர் இருக்கா? ஆர்எஸ்எஸ் இயக்கம் கட்டப்பட்டு கால் நூற்றாண்டாய்தான் இந்தியா விடுதலை பெறுது. அந்த கால் நூற்றாண்டு காலத்தை பாஜகவை சார்ந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்த ஒருவன் இந்திய விடுதலைக்காக பாடுபட்டிருக்கான? வரலாறே இல்லை, வரலாறே இல்லை. ஆனா தேச பத்தியும் தான் இப்ப கடந்த வாரம் செய்தி வருது. வரநாட்டை சார்ந்த ஊடகவியலாளர் யாரு? அண்ணாக்கோ சாமின்னு, வரநாட்டு ரெண்டாயிரத்தி பண்டு. அந்த அருணாக்கோ சாமி பேசுறான், அவன் தலை வெளியிருந்திருக்கு. பாலக்கோட்ல தாக்கு நடக்க போகுது மூன்று நாட்கள். அருணாக்கோ சாமி வாட்ஸ்அப் சாட்டு பதிவு பண்ணிருக்கான், அந்த வாட்ஸ்அப் சாட்டு வெளில வருது. அப்ப பாலக்கோட்ல தாக்கு நடக்க போகுது என்று இந்திய ராணுவ அமைச்சர் அருணாச்சோ சாமி சாமிக்கு சொன்னது யாரு? சொன்னது யாரு? எவ்வளவு பொறுமை! 2019 பாராளுமன்ற தேர்தல் சமயத்துல புல்வாமா இடத்துல தாக்குதல் நடக்குது. ஒரே வட்டம் வந்து 40 ராணுவம் கொண்டு போறேன், 40 பேர் கொண்டு போன பிறகு இந்தியா என்ன பண்ணுது? அதிகபட்சமா நாங்களும் பதவிக்கு தாக்கல் எடுக்க போறாங்க. எங்க பார்த்தா பாலக்கோட்டை பகுதி திடீர்னு வந்து நாங்கள் தாக்க தொடர்ந்துட்டோம், பாகிஸ்தான் அனுபவத்தை முடிச்சிட்டோம், பாகிஸ்தானோட தீவிரவாத முகாம்களை அழிச்சு முடிச்சிட்டோம். சரி, அழிச்சு முடிச்சுன்னு சொல்ற அந்த செத்து போன அந்த ராணுவ வீரர் தீவிரவாதியோட உடம்ப கட்டுறான்னு காட்ட துப்பு இல்ல. கடைசியா பார்த்தா பாகிஸ்தான் போய் என்ன பண்றா? ஐநா கிட்ட புகார் சொல்றான். என்ன புகார் சொல்றான்? இந்தியா சூழலியல் பயங்கரவாதம் செய்கிறது. அதனால சூழலியல் பயங்கரவாதம், ஆதரவும் இல்லாத பொட்டை காட்டுல குண்டு போறது சூழலியல் பயங்கரவாதம். என்ன பண்ணிட்டான்? ஆதரவும் இல்லாத குண்டை போட்டு வந்துட்டான். கடைசி என்ன ஆகுது? 22 பயன் மரங்கள் ஒரு அண்டங்காக்கா செத்து போச்சு. இந்த சொல்லிட்டான் வெற்றி, வெற்றி, அமோக வெற்றி. பாலக்கோட்டாக்குதல் அமோக வெற்றின்ட்டான். பண மதிப்பு கொண்டு வந்தானே, பணத்தை சொல்லாங்க வச்சானே, இந்த பணத்தை சொல்லாங்க வச்சு யாருக்கு பயனு? யாருக்கு பயனு? வேற சொல்லு இருக்கா? நாட்டு பண மதிப்பிடுப்பால எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு சிக்கல்? அந்த பணப்பதிப்பு செய்யப்பட பண்ண சொன்னா 50 நாட்கள் பொறுத்து கொள்ளுங்கள். 50 நாட்களுக்குள்ள கருப்பணத்தை ஒழிச்சிடறோம்னா, ஒருவேளை 50 நாட்களுக்கு கருப்பணம் ஒழியாச்சு என்ன பண்றது? என்னை பெற்றோர் வச்சு கோரிக்கை விடுங்கள் பேசுவது நரேந்திர மோடி. அப்ப நாட்டு மக்கள் யோசிச்சு பாக்குறான், 50 நாட்கள்ல கருப்பனை ஒளிஞ்சிரும், இல்ல நாட்டை பிடிச்ச தூரம் ஒளிஞ்சிரும். எப்படி பார்த்தாலும் லாபம் தான்ட்டான். 50 நாட்கள் கழித்தது, கருப்பனை ஒழியல. ஐயா கிட்ட போய், ஐயா கருப்பனை ஒளிஞ்ச ஒழியல, இந்த பெற்றோர் நீங்க ஏதோ பண்ணி விடுங்க, மனசு ஆகலன்னா அவர் பெற்றோர் சின்ன என்ன திட்டம் முதல்ல என்ன சொன்னாங்க? நாங்க பணத்தை சொன்னாலும் அறிவிக்கிறோம். செல்லாம அறிவிச்ச பிறகு ஒரு 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி பணம் வங்கிக்கு வராது, திரும்பாது. அந்த 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி பணத்தை ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட பேசி கலெக்ட் பண்ணி வாங்கிடுவோம்னா. ஆனா என்ன ஆயிடுச்சு? செல்லாம அறிவித்த பணத்துல 99 விழுக்காடு பணம் வங்கிக்கு திரும்பி விட்டது. எல்லா பணம் வங்கிக்கு வந்துருச்சு, வராத பணம் எவ்வளவு? வெறும் 14,000 கோடி தான் வங்கிக்கு வரல, வெறும் 14,000 கோடி வரல. ஆனா புதுசா அனுமதித்தாடு 1,000 ரூபாய் அச்சரிக்கான செலவு 21,000 கோடி, வரவு 14,000 கோடி, செலவு 20,000 கோடி. வெள்ளி புட்டை உடச்சு வழக்க மாத்தாடுக்க பார்த்த கதையாகி போச்சு. ஆனா வெற்றி, வெற்றி, இதுவும் வெற்றி ஆகி போச்சு. எப்படி அப்படின்னு சொல்றீங்க? யாராலும் கொண்டாடி பத்திரியோ அவன் கண்களுக்கு மட்டும்தான் கலவு தெரியல என்று வருகை சொன்னது போல, வெறும் தேசத்துறை இல்லையோ, வெறும் ஆன்டி இந்தியா இல்லையோ, வெறும் நகர்ப்புற அரசு இல்லையோ, அவனுக்கு தான் வெற்றி மாத்திட்டேங்கிற. என்ன பிரச்சனை? இவனை என்ன கவனில நன்மை சொல்லுவான். சியாச்சின் பணிக்கட்கள் அந்த எண்ணெயில ராணுவம் போராடுறப்ப நீ போட மாட்டியா? என்னங்க பணத்தை செல்லாம வச்சிருக்கீங்க, நடு ஓட்டுக்கு வந்து அந்த சியாச்சின் பணிக்கட்கள் எண்ணெய் ராணுவ நிக்கப்படி நிக்க மாட்டியா? எங்க பணத்தை செல்லாந்து அடிச்சுட மட்டும் இல்லாம ஜிஎஸ்டி சம்பந்தத்தீங்க எல்லா விலைவாசியும் இருந்து போச்சு, குடும்பம் நடக்கிறது வந்துச்சு. அந்த சியாச்சின் பணிக்கட்கள் எண்ணெயில ராணுவ என்ன தாண்டா உங்க சியாச்சின் கதை? கடைசியில் அதே சியாச்சின் எண்ணெய் ஒருத்த வர்றேன். யாரு? ஒரு ராணுவ பேஸ்புக் லைவ்ல பேஜ் பகதூர் யாதவன் பேரு. அவனுடா சாமி இந்திய ராணுவத்தை பயமுடியல சாமி, ஒழுங்கா சோறு போட மாட்டேங்கன்னா சப்பாத்திங்க கண்ட கருமத்தையும் போடுறான், அதை குருமாங்க என்ன கருமத்தையே போட்டான்,
வாயில வைக்க முடியல பசியோட பட்டியோட உறங்க போறாங்கிறேன் யாரு நான் ராணிபுரம் தேசிய பகுதியில் எங்க வேணு சொல்லுது அவன் தான் கேட்காதீங்க அவன் பைத்தியக்கார அப்ப கேட்கறாங்க பைத்தியர் கையில துப்பாக்கி கொடுப்பாங்களா அதுக்கு இன்னொரு சொல்றான் பைத்தியர் கையில நாட்டை கொடுத்து கேட்ப துப்பாக்கி கொடுத்த ஆச்சரியம் இல்லை அப்பேற்பட்ட பிரதமர் நாட்டின் பிரதமர் எதை பத்தி நிலப்பில்ல விவசாயி போராடுறான் 70 விவசாயி செட்டு போயிருக்கான் கடத்த 70 விவசாயி சாதாரண போச்சு அந்த சாதுக்கு வெளிப்படுத்தல அப்பா விவசாயி மாவோசிங்கிறான் உண்மையான மாவோசி எலை எடுக்கிறான் अमलाकारी ஒரு கச்சல பக்கறாயின் சொல்லிட்டு இப்ப படுத்து செய்யறே புடிச்சீங்களா கங்கையமரம் ஆர்க்கனகள் என்னாரு கங்கையமரம் அவரை கூப்பிட்டாங்க நீங்க வேப்பலாம் இல்லைங்கன்னு அவரும் நின்று கச்சலாம் அடிக்கிறாரு பரப்பில்ல அப்ப தேவை தள்ளி வைக்கப்படுது தள்ளி வைக்கப்பட்ட பிறகு மறுபடியும் வாங்குறாங்க ஆர்க்கனகர்ல நீங்க தான் வேப்பலாம் நினைக்கணும் நீங்க தான் தகுந்த ஆடு வாங்கன்றாங்க அவர் சுதாரிச்சா இல்ல நிக்க மாட்டேன் இல்ல என்னாகணும் இல்ல நிக்க மாட்டேன் இல்ல என்னாகணும் ஐயோ நெஞ்ச வலிக்கும் படுது என்ன ஆகி போச்சு अधिकारमेंटिया विवसाय मुलाकाल उ